ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து லீக் ஆகிடுச்சுனா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஹேக் செய்யப்படும்மா அதே நேரத்தில் நம்ம ஆதார் கார்டு வந்து மிஸ்யூஸ் ஆயிடுச்சா அப்படின்றத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடியே என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காமல் சேனலை சபஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஆதார் இஷ்யூங் அத்தாரிட்டி அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு ரீசெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா சப்போஸ் நம்மளோட ஆதார் கார்டு நம்பர் எங்கேயாவது லீக் ஆயிடுச்சு இல்லை ஆதார் கார்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு எந்த ஒரு த்ரெட்டுமே கிடையாது ஏன்னா இப்ப வந்து நம்ம ஆதார் கார்டு யும் எல்லாத்துக்கூடையும் லிங்க் பண்ணிக்கிறோம் பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கூட லிங்க் பண்ணுறோம் அதே மாதிரி ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆதார் கார்டு நம்பர் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா கூட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எந்த த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஏடிஎம் கார்டு இருக்குது நம்ம ஏடிஎம் கார்டு மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏடிஎம் கார்டு நம்பர் யாருக்கா தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு அவங்க ஈஸியாக பேங்க் இருந்து பணம் எடுக்க முடியாது ஏன்னா நம்மளோட கார்டை ஆக்சஸ் பண்ணணுன்னா அதுக்கான ஓடிபி பின் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தான் அந்த கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆதார் கார்டு நம்பரை மட்டும் வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஸோ நம்ம கார்டு வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து நம்மளோட ஆதார் டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுன்ட்டு நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் ஆதார் கார்டு ஹோல்டர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் அந்த பேஸில் சேஃபாக இருக்குது ஸோ இது வரைக்குமே அந்த பேஸில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் லீக் ஆகலை அப்படின்றத ஷுவராக சொல்கிறாங்க இந்த செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ்லாம் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு ஒரு வருஷமும் நிறைய த்ரெட்ஸு சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸோ அதனால டேட்டாலாம் சேஃபாக இருக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆதார் அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரியில் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் ஆஃப் ஆதார் அத்தன்டிக்கேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அத்தன்டிக்கேஷன் மொடாலிட்டி அப்படின்னா மெத்தட் ஆஃப் ஆதார் அத்தன்டிக்கேஷன் அதாவது நம்மளோட அத்தென்டிகேஷன் வந்து நம்ம டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா வச்சு இல்லைன்னா பயோமெட்ரிக்ஸ் வச்சு இல்லை ஓடிபி வச்சு ஏதாவது ஒரு மெத்தர்டில் அந்த அத்தன்டிக்கேஷன் நடந்துருக்கும் ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் இந்த இடம் அத்தன்டிக்கேஷன் மொடாலிட்டி எந்த ஏஜென்சியில் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கோமா இல்லைனா பிஎஃப் வித்ரா பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அத்தன்டிக்கேஷன் யூஸர் ஏஜென்சி டீட்டெயில் இருக்கும் அதே மாதிரி டிரான்சாக்ஷன் ஐடி க்ரியேட் ஆகும் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்ப ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி அப்புறம் அத்தன்டிக்கேஷனோட ஸ்டேட்டஸ் அது சக்ஸஸாக ஃபெயிலியராக அதே மாதிரி எரர் ஏதாவது அடிச்சிருந்துன்னா அந்த எரர் கோடோட டீட்டெயில் என்ன அப்படின்றது இது எல்லாமே வந்து இந்த அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரியில் கவர் ஆயிரும் ஸோ நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரான்சாக்ஷன் ஐடி என்ன சக்ஸஸாக ஃபெயிலியராக அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கேப்சர் ஆகிரும் சப்போஸ் நம்மளோட ஆதார் கார்டை நம்ம அந்த ஒரு ஏஜென்சியில் ஒரு பர்டிகுலர் இடத்துல நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு நமக்கு தெரிய வந்துச்சுன்னா இந்த ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம பார்த்து அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நம்மளோட ஆதார் கார்டு மிஸ்யூஸ் ஆயிருக்கா அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட்டு யுஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் இதுக்குள்ளே போயிட்டு இங்கே மை ஆதார்ன்னு இருக்கும் ஸோ அது பக்கத்தில் அப்டேட் ஆதார் ஆதார் சர்வீசஸ் அது இருக்கு இல்லையா இந்த ஆதார் சர்வீசஸில் போயிட்டு ஆதார் ஒத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரின் இருக்குது இதை நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோன்னே பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துடணும் கொடுத்துட்டு இங்கே செக்யூரிட்டி கோட் அதாவது இங்கே என்ன கேப்சா கோட் இருக்கோ அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிடணும் இது டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கணும் அதை கொடுத்தோன்னே நம்ம என்ன ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆதார் இணைச்சிருக்கோமோ அதை அதுக்கு ஓடிபி போயிடும் ஸோ இந்த ஓடிபி வந்து பத்து நிமிஷத்துக்கு மட்டும்தான் வேலிட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சில டீட்டெயில்ஸ் கொடுத்துடணும் அதாவது ஒத்தன்டிகேஷன் டைப் அதாவது இதில் நான் ஆல்னு கொடுத்துருக்கேன் ஸோ என்னென்ன அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷனும் இது வந்துடும் அதே மாதிரி டேட் டேட் ரேஞ்சு ஸோ வந்து லாஸ்ட் இயர் நம்ம என் லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் இதில் செக் பண்ண முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டேட் ரேஞ்ச் கொடுக்குறேன் கொடுத்துட்டு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணும் அதாவது லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஸோ மேக்ஸிமம் வந்து ஐம்பது தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நான் இங்கே வந்து ஐம்பதுன்னு கொடுத்துட்றேன் அது கீழே நமக்கு மொபைலுக்கு ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி நம்பரை கொடுத்துடணும் கொடுத்துட்டு நம்ம வெ வெரிஃபை ஓடிபி அதை கொடுத்துடணும் ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் பண்ணோடனே நம்ம என்னென்ன எந்தெந்த இடத்துல நம்மளோட ஆதார் நம்பர் யூஸ் ஆயிருக்கு அப்படின்றத ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து காட்டிடும் இது வந்து லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி வரிசையாக ஒன் டூ த்ரீ அப்படின்ட்டு எத்தனை நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகியிருக்கு அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்துடும் ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணாத இடத்துல எங்கேயாவது அது யூஸ் செய்யப்பட்டிருக்கா அப்படின்றத நம்ம இதில் வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம் இங்கே வந்து டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை நான் டவுன்லோட் கொடுக்க போகிறேன் ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு டவுன்லோட் டாக்குமெண்ட் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இதோட பாஸ்வேர்டு வந்து நம்ம நேமோட ஃபஸ்ட்டு ஃபோர் ஆல்பெட்ஸ் கேபிட்டலில் கொடுத்துட்டு நம்மளோட இயர் ஆஃப் பர்த் நைன்டீன் எயிட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி இயர் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டா ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக அத்தன்டிக்கேஷன் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இதில் வந்துடும் இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம் அதாவது இந்த டாக்குமெண்ட்டில் நம்மளோட அத்தென்டிகேஷன் மெத்தடு ஈவன் டேட்டு டைம் கூட இருக்கும் எந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இருக்கும் ஸோ நம்மளோட ஆதார் கார்டு எங்கேயாவது மிஸ்யூஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த ரெக்கார்டும் இதில் இருக்கும் ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆதார் கார்டு மிஸ்யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறையா கவர்மெண்ட் ரிலேட்டட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்